ஹலோ யுவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ கிளாசிக் அக்வாரியம் ஜிலானி. ஸோ காய்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி வந்து வேறு லெவலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான். ஸோ பீட்டா பற்றி எதுவுமே நான் பேசினதே கிடையாது எந்த வீடியோலையும். ஸோ ஓகே, நம்மளால் புது புது கண்டென்ட்ஸாக வந்துட்டுருக்கு, உங்களோட சப்போர்ட்டிங் நிறைய தேவைப்படுது. ஸோ அதுவும் இல்லாமல் முக்கியமாக வந்து ஒரு ப்ரோ தான் ஒருத்தர் கேட்டிருந்தார். ஸோ பிரதர் வந்து ஒரு கேட்ட அந்த கேள்வி பார்த்தீங்கன்னா, பீட்டா ஃப்ரைஸ்க்கு என்ன வந்து ஃபுட்டு செட் ஆகும் அப்படின்னு என்கிட்ட கேட்டிருந்தார், எப்படி பண்ணலான்ட்டு. ஸோ இன்றைக்கி அந்த வீடியோ பார்க்க போகலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே காய்ஸ், நம்ம வந்து வீடியோக்குள்ளே வந்தாச்சு. ஸோ வந்தீங்கன்னா ஃபிஃப்த்து பர்சனில் வந்தீங்கன்னா இன்ஃபோசூரியா. ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கல்ச்சர் தான். ஸோ இன்ஃபோசூரியா வந்து ஃபிஃப்த்து பர்சனில் கொடுத்துருக்கோம். ஸோ நல்ல ஒரு ஃபுட்னு கூட சொல்லலாம். ஸோ வந்து ஒரு இது நல்லா ஃபீட் பண்ணலாம். ஸோ அடுத்தது ஃபோர்த்து பிளேஸாக நம்ம கொடுக்குறது எக்கு எழுக்கு தான். ஸோ எக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதிகமாக மேக்ஸிமம் வந்து எக்கு அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா வந்து தொட்டியை வந்து கலங்கலாக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட இதெல்லாம் ரொம்ப மெயின்டென்ஸ் பண்ண முடியாது, அப்புறம் வந்து தொட்டியெல்லாம் தூக்கி வீசுகிற மாதிரி ஆயிரும், அந்த நாத்தம் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நல்ல ஃபுட்னு சொல்லலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா டேங்க் க்ளீன் பண்ணும்போது வந்து நான் போட்டுக்கோங்க, அது நல்ல ஃபுட்டு தான், அதனால் வந்து பெரிய விஷயம்லாம் இல்லை. ஸோ அடுத்து வந்து மூணாவது பிளேஸில் இருக்கிறது நம்ம பார்த்தீங்கன்னா மொய்னா அண்டு டேஃப்னியா தாங்க. ஸோ இது நல்ல ஒரு ஃபுட்டுன்னு சொல்லலாம், ஏன்னா நல்லா இந்த கல்ச்சர் நான் கொடுத்தது எல்லாமே நல்ல ஃபுட்டு தான். ஸோ மொய்னா பார்த்தீங்கன்னா நல்லா அவங்களுக்கு வந்து சின்னதாக அந்த ஃப்ரைஸ்க்கு கொடுக்க முடியாது அவ்வளோ சீக்கிரமாக, கொஞ்சம் ஃப்ரைஸ் கொஞ்சம் மீடியமாக வரும்போது வேணால் கொடுக்கலாம், ஏன்னா வந்து பிச்சு பிச்சு ரொம்ப பெருசாக இருக்கும், ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து கொடுங்கலாம் சரிங்களா. அடுத்தது நம்மளுடைய ரெண்டாவது பிளேஸில் இருக்கிறது உங்களுக்கு தெரியும், மைக்ரோவாம்ஸ். ஸோ நல்லா ஈஸியான கல்ச்சர் செய்கிறது தான் இது. ஸோ கல்ச்சரில் ரொம்ப ஈஸின்னு கூட சொல்ல முடியலாம். ஸோ தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸி தான். ஸோ பண்ணுறது ஒரு வீடியோவை நம்ம வேணால் மேக் பண்ணலாம். ஸோ இது வந்து ஃபுட்டிங் ஃபீடிங்கை பொறுத்தவரை அப்படின்னு சொன்னதுனால தான் நான் அதை போட்டேன். ஸோ மைக்ரோவாம் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் அது மாதிரி எல்லா இதுலேயும் செய்கிறாங்க. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த மைக்ரோவாம்ஸ் நல்ல ஒரு ஃபுட்டுன்னு தான் சொல்லலாம், ஏன்னா அந்த நல்ல ஒரு க்ரோமிங்க்கு சொல்லலாம். ஸோ அடுத்தது நம்ம ஒருத்தர் வராரு, அவரை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இடத்துல நம்ம கொடுக்குறது அவரை வரவேற்கலாம், பேபி ஸ்ரிம்ப்பு தாங்க. ஸோ உங்களுக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சது ஒன்று சொல்லலாம், ஏன்னா வந்து பேபி ஸ்ரிம்ப் தான் நான் ஃபஸ்ட்டு நல்ல ஒருன்னு சொல்லுவேன். ஏன் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா அதுதான் நான் வந்து நல்ல ஒரு பீட்டாக்குன்னு ஒரு நல்ல ஒரு ஸ்ரிம்ப்புன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து கடைசி இதை கொடுங்க, ஏன்னா நல்லா குரோத் ஆகும் சரிங்களா. இது கொடுத்தா தான் நல்லா வந்து ரொம்ப குரோத் ஆகும். ஸ்ரிம்ப் இல்லாதவங்க வேணால் நான் சொன்னது இந்த ஃபோர்த்து இது பின்பற்றலாம். ஸோ ஆனால் இது நல்ல ஒரு ஃபுட்னு சொல்லலாம் சரிங்களா, நல்ல ஒரு பயங்கரமான ஃபுட்டு. ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், டெய்லியும் போகிற வீடியோஸை கண்டினியூஸாக பாருங்கள். ஸோ ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய் பாய்.